अस्मद् गुरुभ्यो नमः, अस्मद् परम गुरुभ्यो नमः, अस्मद् कवि गुरुभ्यो नमः। श्रीमान वेंकटनाथार्य कविताचार्य श्री वेदांताचार्य वर्यो मे समिषत्तां सदाकृति प्रशमित कलिदोषां प्राज्ञ भोगावन्तां समुचित गुणजातां सम्यक् आचारयुक्तां श्रीजन बहुमान्यां श्रेयसीं वेंकटाद्रौ श्रियं उपजित नित्यं श्रीनिवासत्वमेव। கண்ணகிடையனை எமக்கு காட்டம் வெப்பு கடுவினையில் இருவினையும் கடியும் வெப்பு தென்னமரு வீடன்னத்து கிடம் வெப்பு சிறந்த பெருந்து தீர்த்தங்கள் சிறந்த வெப்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புழக்கம் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெப்பு. 59வது ஸ்லோகத்தை தேசி ஆரம்பிக்கிறார். பொதுவுடைய தூலிகாரியுணாவுஷுஷா சிர சிர சிற்பினை படிகள் பிதசித்தழியா எதிபதியா புனப்பிரதையா புதையும் திதையே ஜெகத இரநஸ்தொய் பரன் யசனாதிகம். பகவான் ஒரு சித்திரம் எழுதுறான், பகவான சித்திரம் எழுதுறான், பெரிய சிற்பி அவன். சிற்பினா சிலை வடிக்கிற சிற்பி. அவர் சிற்பி வெறும சித்திரம் எழுதாவது சிலை வடிக்க முடியாது. எழுதினாலும் ஸ்கெட்சு போடுறான், முதல்ல ஸ்கெட்சு போடுறான், அப்புறம் அந்த பெர்மனண்ட் ஆகிறான், முதல்ல பென்சிலில் போடுறான், அப்புறம் பேனாவில் போடுறான், அப்புறம் வர்ணத்தில் தீட்டுறான், இவ்வளோ பண்ணி அப்புறம் சிற்பம் படிக்கிறான். அப்படி உதய தூலிகாபிகி பிரஷு யாருனர் பிரஷு போனான் சித்திரம் செய்யறதுக்கு. தயாதேவிதான் பிரஷு, அழகான பிரஷு. என்னதான் கெட்டிக்காரனான சித்திர வரைவனாக இருந்தாலும் பிரஷ் செய்யல என்ன பிரயோஜனம்? பிரஷ் ஒன்று முடியும். அது தயாதேவியான அழகான பிரஷ்ஷை கொண்டு பகவான சித்திர வேதனம். தூலிகா விரமுனா விஷயில் எதுசா, சரி எங்கே வந்து இடத்துல சித்திர வேதனம் பார்க்கான். ரம்யமான இடம் ஒன்று ஒரு சூழ்நிலை. கவி பாடுறவன், கவம் பண்ணுறவன், லிட்ரேச்சர் அதெல்லாம் எழுதுறவன், இசை பாடுறவனுக்கெல்லாம் சூழ்நிலை நன்னா இருக்கணும். அதுக்கோசம் திருமலையை செலக்ட் பண்ணா பகவான். வைகுண்ட விரக்தாதே, வைகுண்டத்தை கூட ஒரு நிம்மதியில் ஊடுது. சித்திரகேதை வரணும்னு பார்த்தா வைகுண்டம் வேண்டாம், திருமலைக்கு ஒரு ஏகாந்த ஸ்தலத்துக்கு வரலாம். அப்படி வந்து பிரஷ் தேடுறான், தயாதேவி பிரஷ். சொல் உதய தூலிகா விழமுனா விஷயா 22 விதமான குணத்தை சொன்னார். காருண்ய தைரிய தைரிய காம்பீரிய இத்தனை 25 நிமிடத்துலையும் காரணம்ன்ற தயை ரொம்ப முக்கியம். காரணம்ன்ற ஒரு பதம் வருது, அந்த பதத்தை வச்சே தேசியம் தயாதேவி இல்லைன்னு ஒன்றும் இல்லை. பெருமாள் நமக்கு சரியை சாக்கவே மாட்டார். சரியை முதல்ல ஸ்கெட்சு போடணும், ஜனங்களை காப்பாற்றணும், மோட்ச வித்யா உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சிருஷ்டி சிறி சன்மானங்கள் எல்லாம் பண்ணணும், நம்ம லீலைகள் எல்லாம் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஸ்கெட்சு போகணும், இடம் போகணும், செவில் போகணும், எழுதுறதுக்கு சித்திர எழுதுறதுக்கு எல்லாம் பண்ணும்போது அதுக்கு பகவான் திருமலையை செலக்ட் பண்ணான். துருவிய தூலிகா விரமுனா விஷஜெயில யுகா, திருமலை தான் நல்ல இடம் தேர்வு பண்ணான். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்பனை அது பண்ணான். அப்படி பண்ற போது சிறு சிறு சிற்பினை இவ எப்பேற்பட்ட சிற்பி பகவான், தாவரம் ஜங்கமங்கள் சிராசரங்கள் இதெல்லாம் சித்திக்கப்படக்கூடிய அவர் பெரிய சிற்பி. சிட்டி பண்ணதுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஸ்கெட்சு போடணும், அதுக்கு பிரஷ் போகணும். திருநெல்வேலி வந்தோம் பரிகல்பித சித்திரியா, அது மாதிரி இதே மாதிரி பெருமாள் மாதிரி ஆச்சாரியார் ஸ்கெட்சு போட்டுக்கலாம், சிஷ்யன் எப்படிலாம் கொண்டு வரலாம். அவளுக்கு அதே கருணை, பெருமாளுக்கு எப்படி கருணையோ பெருமாளை காட்ட அதே கருணை ஆச்சாரியாருக்கு உண்டு. அதே மாதிரி எதிபதி யாபன பிரபதையா, இங்கே நம்ம ஆச்சாரியாராக சிற்பிகள் யாரு? எத்திப்பத்தின் ராமாசர் எம்பெருமானார், யாமுடன் கூட ஆள வந்தார், இவரெல்லாம் சிற்பிகள். நம்ம நிறைய சிஷ்யால் செதுக்கிறார், ஞானத்தால் பெருமாள் அதே மாதிரி தயாயினால் செதுக்கிறார். பரிகல்பித புதையம் திதையை, எதுக்காக எதுக்காக இந்த சித்திரம் எழுதணும்? சித்திரியெல்லாம் காப்பாற்றி ஜனங்களையே இப்படி கொண்டு வரணும் அப்படின்னா காரணம் கிருபை தான். ஜெகத் ஹிதம், ஜெகதி ஹிதம், லோகத்துல எல்லாரும் ஹிதம் பண்ண வேண்டும் என்று பெருமாளை நினைக்கிறார், ஆச்சாரியார் நினைக்கிறார். தொய் பரன் நிதனாதிகம், பரன் நிதன் என்ன உபதேசம் பண்றார்?
சரணாதிக்கிறார்னு வேற உபாய ஆகஞ்சன நம்ம மாதிரி சக்தி ஞானம் இல்லாதவரை இல்லை அப்படின்றத உபதேசம் பண்றதுக்காகவே ஒரு சித்திரம் பகவான் எழுதுறான் ஆச்சாரியான எழுதுறான். அதனால விஷ செய்யலாம் எதிபதி யாமுன பிரபதையா ஆச்சாரியான அது வந்து கருணாமூர்த்தின்னு பேரு. பெருமாள் கூட அவர் கருணை கிடையாது. ஏதாவது சிஷ்யங்கிட்ட எதிர்பார்க்கலாம் சேவிச்சா உடனே வா. ஆச்சாரியாண்டியம்பாதம் லட்சணங்கள் குறைவில்லாத ஆச்சாரியா இருப்பார். சித்தம் சத்சம்பிரதாய எப்படி இருக்கிறாங்க ஆச்சாரியார் பண்ற வேலை அதே மாதிரிதான். எப்படிப்பட்ட ஆச்சாரியார் எப்படி தெய்வோடு சேர்ந்தவர் அதே மாதிரி கருணாமூர்த்திகள் அவர் எப்படி இருப்பார். சம்பிரதாயே சித்தம் சத்சம்பிரதாயத்தில் திறமை உள்ளவராக இருப்பார். ஸ்திரதியம் அசக்க முடியாத புத்தி உள்ளவர். அனகம் பாபமே இல்லாதவாள். சோத்திரியம் வேதம் அத்தியனம் பண்ணவாள். வேதம் அத்தியனம் பண்ண மகான்கள். ஒரு மனுஷன் பிராமணன் வேதம் அத்தியனம் பண்ணியாகணும் இல்லைன்னா ரிஷிகடன் தீராதுன்னு சொல்லுவான். ஏன்டா வேத அத்தியனம் பண்ணமா பண்ணிதான் ஆகணும் ஏன்னு கேட்காது. நிஷ்காரணா வேத அத்தியத்தவியா பிராமணா பிறந்தியோ இல்லையோ கிஞ்சி அதித்தேன்னு சங்கராச்சாரம் கூட பிராமணா பிறந்திய கொஞ்சமா அத்தியம் பண்ணி மொத்தம் முடியலையா ஒரு சாக்கை ஒரு அச்சம் ஒரு அச்சமேதம் ஒரு உபநிஷத்து ஒரு புது சுத்தமாவது பண்ண மாட்டியா அப்படிதான் நீ பிராமணன். அதனால சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் வேதாத்தியமனம் இல்லாமல் ஆச்சாரம் எப்படி இருப்பா. வேத உபநிஷத்து உபாசனா நிஷ்டராக இருப்பா. பக்தி பிரபத்திகளை கை சேர்ந்தவர்கள் சத்வசம்சம் சத்வகுணமே நிறைந்தவர்கள். ரஜோகுணம் தாமதம் விலக்கி இருப்பவர்கள். சத்தியவாதம் உண்மையே பேசுபவர்கள். சம இணையாக சாது வித்தியாசமேதும் தன்னுடைய சம்பிரதாயத்தை திறந்த மாதிரி சாது ஒழுக்கங்கள் நல்ல ஒழுக்கங்களையே கடைபிடிப்பவர்கள். அதே மாதிரி டம்பா அசூயாதி டம்பம் பெருமை பொறாமை இதெல்லாம் இல்லாதவர் ஆச்சாரியார். இதை விஜயகணம் இந்திரியங்களை ஜெயிச்சவாள். தீர்க்கபந்தும் ஆச்சாரியரை வச்சுட்டா இங்க மட்டும் அவளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றது இல்லை. அப்பா அம்மா இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா போன ஜென்மத்தில் வேற யாரோ பெருமாள் அப்படியா சரணாகி பண்ணிட்டுனா மோஷம் போய் கூட அங்கேதான் போக போறோம். அத்தனை பரத்தர் சார்பில் ஆட வந்தார். இங்க மட்டும் இல்லை ஆச்சாரியார் இங்கே இல்லை அங்கேயும் இருக்கான். இங்க முத்து ஆச்சாரியார் இல்லை பூமியை மட்டும் இல்லை அங்க போய் வேற யார் போனா கூட அவர் சன்னதி அங்க இருக்கு. அதனாலே வந்தும் இங்க மட்டும் ஆச்சார சம்பந்தம் இல்லை வைகுண்டம் ஆச்சார சம்பந்தம் விட முடியாது. ஆச்சாரியா அங்க போயிருக்க முடியுமா உபதேசம் பண்றாங்க. உங்கள்கிட்ட நீ என்ன கொண்டு வரேன் எதிர்பார்க்கலாம். தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்திய சாசிதாரம் சிஷ்யன் தப்பு பண்ற போது திருத்தி பணி கொள்ளக்கூடியவர்கள். சமர ஹிதபரம் தனக்கும் ஹிதமாகினான். ஆச்சாரியார் எப்படிப்பட்டவர் அவ இல்லாட்டா பெருமாள் பார்க்க முடியும். பக்தியோகம் மனவா இது வரைதான் வியாசாவதாரமா பகவான் வியாசருக்கு உள்ள புகுந்தார். வியாசாய விஷ்ணு ரூபாய ரூபாய விஷ்ணுவை சொல்ல முடியும். இஷ்டத்வைபாயனம் இஷ்டத்வைபாயனம் பேரு பராசரருக்கு இஷ்டத்வைபாயனம் பேரு. வேதத்தை பிரித்த வழியாலே வியாசர்னு பேரு. வியாசம் வித்தி யாராவது பிரிக்க முடியல அப்படி இருந்தது வேதம் அப்படி பிரிக்க போய் சாப்பிட்டு யாரால முடியும். வியாச ஒருத்தரால முடியும் விஷ்ணுவன் அதான் முடியும். வியாசாய விஷ்ணு வியாசாய விஷ்ணு பண்ண கீதை இருக்கு. அதே மாதிரி இதுவும் இருக்கு.
பிரம்மசூத்திரம் தனியா பண்ணார். உபநிஷத்துக்கள்ல என்ன உபவாசம் பண்ண வேண்டிய உபநிஷத்துக்கள்ல என்னென்ன சொல்றது அப்படின்னு சேர்த்து சூத்திரமாக பெரிய சுருக்கமாக எல்லாம் செலவக்கூடாது பண்ணார். கருணாநிதி சாஸ்திரம் அதுக்கு பிரபத்தி முக்கியமாக சொன்னார். சக்தி இல்லாதவாறு அங்கே போகணும். உபாசனம் முக்கியம். வைகுண்டம் போகிறதுக்கு ரெண்டு தான், பக்தின்ற உபாசனை. பக்தின்னா கை கூப்பிடும் அது இல்லை, பக்தினா உபாசனை. உபநிஷத்துக்களில் 32 வித்தை, இன்னும் இத்தர வித்தியெல்லாம் சொல்றது. அது மட்டும் இல்லை, ஞாச வித்யை அதுதான் பகவான் எதிர்பார்க்கான். ரொம்ப சந்தோஷப்படுறான், ஒன்றும் இல்லையே ஒன்று புரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம். கண்டிப்பான முடியும்னா பகவான் சோதனை பண்ண வசதி பார்த்துட்டு வா எல்லாத்தையும். பரித்தியக்தா மயாலங்கானா விபீஷணன் சரணாதி பண்ணலாம். எப்படி பண்ணா? ஒவ்வொரு கத்தினான் சொல்லும் போது சொன்னான், வாமக வீட்டலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், புத்திரெல்லாம் வேண்டாம், கேவலம் எல்லாம் வேண்டாம், உத்து வேண்டாம். அப்ப என்ன பெருமாள் திருவடி பண்ணி தான் யோசிக்கிறான். அவன் வந்திருக்கான் ராட்சசன் தம்பி சேர்த்துக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வரும். அங்கேதான் சுக்ரீவன் முதல் பிரதிபக்ஷி, நான் சேர்த்துக்கிட்டு சேர்ப்பேன். அவன் எப்படி வந்தான் பாரு, வீர திசையில் வந்திருக்கான், சரணாகதியை பண்ணிருக்கான், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான். அதனால சகதேவ பிரபன்னாய என்னுடைய தீட்சை விரதம் அது. ஒரு கால் சரணமடைந்தால் அவன் சேர்க்காத உலகமாட்டை சேர்த்து தரலாம். அதனால பெருமாள் யாரை பார்க்காரு அகிஞ்சனுக்கிட்ட ரொம்ப தைரியம் இருக்கு. சோம்பரே உகத்தி பூரமர் எனக்கு ஒன்றும் முடியாது, நீ தான் கதி, நீ ஸ்ரீரங்கம் கோபுரத்தோடைய வாசலை விழுந்து கிடக்கிறானே சோம்பேறி. எது பிரயத்தனம் பக்தியெல்லாம் பிரயத்தனம் பண்ணுறதில்ல. பெருமாள் ரொம்ப சந்தோஷம், பிரபத்தியை என்னையே நம்பி வந்திருக்கானே மகாவிசுவாசத்தோடு. அதே தான் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரணும்னா கொஞ்சி தேவி சொல்கிறா, இப்பதி நித்தியம் நிறைய ஆபத்துகளை கொடு, அப்போ தான் ஒன்று நினைப்பேன்றார். பெருமாளை நினைக்கணும். அது பெருமாள் போய் பெருமாள் போய் குசேலர் போய் வைக்கிறார், தனம் கேட்கற பத்தினியால் அனுப்பப்படுறார். ரொம்ப தைரியத்தில் நிறைய பசங்க கொடுங்கி கிருஷ்ணன் கிளாஸ்மேட்டு பெரிய ராஜாவாக இருக்கிறாங்க, போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்றான். அவர் இஷ்டமே இல்லை, பிரபலமாக எதையும் ஆச்சிக்கக்கூடாது சொல்லுங்க சாஸ்திரம். இருந்தாலும் ஒப்பு வெறும போகக்கூடாது, பகவத் சன்னியும் குழந்தை கட்டி வெறும போகக்கூடாது. ரிக்தஹஸ்தேன நோப்பே யார் சாஸ்திரம், வெறுங்கையோட சன்னதிக்கெல்லாம் போகக்கூடாது. சத்தம் புஷ்பம் ஏதாவது ஒன்று வச்சுருக்கும், வெறுந்தையோட போகாது. ஆச்சாரியார் சன்னதி, பகவத் சன்னதி, குழந்தைகளுக்கு சன்னதி, இதெல்லாம் ஏதாவது அப்போ ஏதாவது கொடுக்குனார். என்ன இருக்கு, அவரு தான் இருக்கு. அப்போ அடிக்கடி பலாரம் பண்ணுறதுக்கு அரிசி கூட இருக்காது வாரில், அதை எடுத்து வச்சு பாருங்க பாவம். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தார், அதுக்கு கஷ்டத்தில் ஒரு உத்தியில் கட்டிருந்தார். கிருஷ்ணா போய் பார்க்கார், கிருஷ்ணர் வந்து முதல்ல வாயிப்பாங்க கூட மாட்டேன், அப்புறம் அவரே ஓடி வந்து ஆசியம் போடுறார், உபதாரங்கள்லாம் பண்ணுறார். பிராமணத்தோராஜினர் இந்த க்ஷத்திரியனை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டிருந்தார். ஏன்னா அவர் மையம் பிராமண மையத்தை தெரிஞ்சவர், கிளாஸ் மட்டுன்னு வாடா போடான்னு சொன்னாரா, காலை கழுவினார் பாதத்தை. ஒரு பாதத்தீர்த்த மகிமே விஷ்ணுவே தெரியுது பாருங்க. அப்படி என்ன எனக்கு பிடிச்சாச்சு, பசங்க கொடுத்துருக்கா சாப்பிடுங்க, ஒரு தடவை சாப்பிட்டா மோட்சம் வரணும், எல்லா தினம் வரணும், ரெண்டாவது வழி, மூணாவது, நாலாவது வாங்க போனது தடுத்துட்டான். ருக்மணி ரொம்ப தினத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டான். இது உள்ளுக்குள்ளே இருந்து குசேல ஒன்றும் தெரியாது. சரி விளம்பரத்தில் போயிட்டு வருஷமானார். இவரும் வாயை திறந்து பத்தி கேசனால இல்லை தினமும் கேட்கல, கேட்க இஷ்டம் இல்லை. அவருக்கு கொடுத்தே போதும் வாய திரும்பி ஆற்றுக்கு போய் நச்சினே போனார். ஏதாவது கேட்க நினச்சி அவரும் நானும் கேட்கல, அவரும் கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு இஷ்டம் போல் இருக்கு. பூரிதாதா அது ஏன் நிறைய நிறைய தரலன்னு தெரியும். எஸ் அனுகிரமிச்சாமி, யாருக்கு அனுகிரகம் பண்றேனோ அவருடைய சொத்துக்கெல்லாம் அவகரிப்பேன்னு பகவத் வாக்கியமாச்சு. அதனால என்னுடைய க்ஷேமத்தை கருதி அவர் நிறைய தனம் கேட்க தரல. ஆத்துக்கு போனா போய் ஐஸ்வர்யங்களா வருது, பகவான் நின்று திருவானாலையும். அதனால பெருமாளுடைய ஒரு கிருபை, ஆச்சாரியாளு கிருபை எல்லாம் காரணம். மதித்தையே எதிராக ஆச்சாரியார் முக்கியம் சொன்னார், அபேட்சகா சசிதக்ஷா கருணாமிர்த சாகரா. தயை இல்லாட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயா சாகரம் கருணாநிதி அப்படின்னு சொல்ல முடியும்.
அமைப்பேட்சா கருணைனா என்ன, தயைனா எப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காதமா தரவ, அது அமைப்பேட்சா. சங்கராச்சாரிய அழகான வியாக்கியம், சுஜிஹி சுத்தமா இருக்கணும், வாக்கு தவறக்கூடாது. தக்ஷா பொறுமை கடையப்படணும். இதெல்லாம் இருக்கவே கருணாமிர்த சாகரா, கருணை என்னும் கடல், கருணை கடல். அதனால அப்பேற்பட்ட கருணை கடல் தயை, அதை வச்சுருந்தா பகவான் இருக்கான். என்ன நம்மளுக்கு அவதான் கைட் பண்ற வரையில நமக்கு கோபம் வந்துடும். நல்லவா சொல்ல வரலையே, எனக்கு கோபம் வந்துடும், நீ பக்கத்துல இரு அப்படின்னு சொல்ல வரலையோ. அப்போ சித்திரம் எழுத போறேன், நல்ல மூடு வரணும் அப்படிதான் சொன்னேன். அதுக்கு தூரிக்கை போகணும், அழகான தூரிக்கை போகணும், தொந்தரவில்லாத இடமா இருக்கணும். அதுக்கோசம் தான் வந்தேன் சொன்னார் இல்லையோ. ஆரம்பிச்சுட்டார் எங்க எழுதுறது, அவர் எழுதுறதுக்கு இந்த லோகம் போருவானா? தங்கிட்டிய எழுதிண்டார் கீழா தோலி, யாதவாபி அனுபவிக்கிற தேசிகன், கீழா தோலிகியா சுவஸ்மின் கிருபா ரோஷிதயா. பிரஷ் வந்தாச்சு, வர்ணம் போனமே தான் வர்ணமா மாறுறான். ஸ்கெட்சு போட்டாச்சு, வர்ணம் தீட்டணும், நல்ல பிரஷ் ஓகணும், அழகழகா வர்ணம் தீட்டணும், பலவித வர்ணம் தீட்டணும். அது தயாதேவி தான், இல்லைன்னா வர்ணம் கலர் இல்லாத படம் என்ன இருக்குமா? கலரோட படம் கொடுன்றான் பெருமாள் கிருபாருஷிதையா ஸ்வயம். அதனால பகவான் இந்த சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டான். ஓனமான சிருஷ்டிலாம் வரக்கூடாது. இருந்தாலும் அவள் கருமாக்கிட்ட என்ன போய் வசந்த மனுஷாவே சிருஷ்டிக்கணும், தேவதையும் சிருஷ்டிக்கணும், பகவத் பக்தாவே சிருஷ்டிக்கணும். அதனால இந்த விஸ்வமானது பலவிதப்பட்டது, எல்லாத்தையும் சித்திக்கணும். பலவித கலர், பலவித சித்திரங்கள், ஏகோ விஸ்வம் இதன் சித்திரம் விபுகு அப்படி பண்றான். ஸ்ரீமான்னர் ஸ்ரீ தய இளமதானே லக்ஷ்மியோட சேர்ந்து அந்த சித்திரத்தை வரைகிறான். லக்ஷ்மியை பக்கத்துல இருக்கிறார். சில பேர் கதை எழுதினாலும் எழுதினாலும் பக்கத்துல பத்தியை உட்கார வச்சுக்குவான். பெருமாள் லக்ஷ்மியை உட்கார வச்சுக்கிறான். இப்ப ஸ்ரீமான் அப்படி பண்ணி சித்திரம் ஸ்கெட்சி போட்டு இந்த லோகத்தை சிருஷ்டிச்சான். அது யாரோ வாழ்ந்துட்டு தூரிகார் தயாதேவியை நீ தூரிகை ஆச்சாரியார் தூரிகை. பெருமாள் பலவித வர்ணம் எழுதப்படினாலே ஒரு சாஸ்திர வாசியவாருடைய புத்தி இருக்கு, ஆச்சாரியோட புத்தி. அது மீது பலவிதம் சித்திரம்னா படத்துக்கும் பேரு, ஆச்சரியத்துக்கும் பேரு, பலவிதமா அப்படின்னு அவசரம். இப்படிதான் இருக்குமா? எத்தனை வியாக்கியானங்கள், அவருடைய நாசகங்கள் அவர வந்தால் அவருடைய வியாக்கியானங்கள், அப்புறம் ராமானுஜர் அவருடைய வியாக்கியானங்கள், அவரை தொடர்ச்சி தேசிகன் அப்புறம் இது வரைக்கும் ஆச்சாரியாருடைய வியாக்கியானம் ஒன்னா ரெண்டா, முதல் வியாக்கியம் அடுத்த வியாக்கியம் அடுத்த வியாக்கியானம். அவ புத்தி அப்படி பரிணமிக்கு விசித்திரமா இருக்கு, விசித்திர தீயம் அவள் வியாக்கியான அழகு அப்படி பண்றாள். ஆச்சாரியால் தான் ஆச்சாரியர்கள் கொண்டு தயாதேவி என்ன பண்றாள், எதிபதி யாம் உன பிரபுத்தையாக. ஏன்னா அவள் பரண்யாசத்தை தானம் பண்ணி சிஷ்யர் உபயோகிக்கிறாங்க. அதனால அந்த அது ஒரு சித்திரம். பத்திய சன்யமிதாம் பிணம்ம சரணம் முதல்ல எதிராக செயல்படுற தேசிகம், நமக்கு தேசிகம் தேசிகமே எதிராக தானே. தற்பாத கோடி இடையோ திருவடி மூலம் எங்கேயாவது ஒரு இடத்த சேவை அந்த சம்பந்தம் இருந்தா போறோம். சம்பந்தேன ரவிக்கியமான விவகாரம் பெருமாளுக்கு ராமாவுடைய திருவடியில் கொஞ்சம் சம்பந்தம் இருந்தா போறோம். அவ சிஷ்ய பரம்பரை வச்சு அவருடைய சிஷ்ய அவருடைய சிஷ்யர் அஞ்ஞானி தலாஞானி குருன் அவளுடைய கடாக்க நமக்கு கருதி போடும். அப்படி யாமனர்கள் எதிராஜர்கள் இப்படி தேசியம் சொல்ற உபதிதம் யாமுனேய பிரபந்தை பலவிதமான கிரந்தம் ஆச்சாரியர் அமைக்கிறீக்கா. யாமனர்லேயே ஆரம்பிச்சு சோத்திரத்தனம் எத்தனை பண்றாரு அப்படி சோத்திரத்தன் பாஷ்யங்கள் தேசியம் பண்ணார். சோத்திரத்தன் சரணாகிதம் ஆதி ராமாஜர் பண்ணார். சோத்திரத்தன் யாமனர் பண்ணார். அத்த அளவந்தாவுடைய சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றியாரு சாதம் சம்மிக் அவர் என்ன பயிர் வளர்த்து விட்டா நாதவன் யாமனர்கள்லாம் அது மாடு வீடு மேயாதுன்னு அது வேலி போறவர்கள் சம்பிரதாயத்தை அழகா காப்பாற்றி விட்டார். யஜேந்திரை யாமர முதலியவர்கள் இது ராமாஜ முதலியவர்கள் இதன் அகிலவேதமாக அப்படி காப்பாற்றி வந்த நம்ம தேசம் இருக்கு. இருட்டெல்லாம் போக்கக்கூடிய தான் போக்கக்கூடிய தேசம் நம்ம ஆச்சாரிய பரம்பரை அது விசித்திரமாகுது. அவளுடைய புத்தி விசித்திரமாகுது. அவளுடைய புத்தியை வச்சு பிரஷ்கார வியாக்கியானங்கள் எழுதுறாரு. அதே மாதிரி சீனிவாசன் எழுதுறாரு.
சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வமகற்பயன். சூரியன் சந்திரனை வாழ சிருஷ்டி பண்றான், பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்றான், ஏற்கனவே வேதத்தை கொடுத்துருக்காரு சிருஷ்டி பண்றான்னு பகவான் கொடுத்துட்டாரு. போன யுகத்துல போன சிருஷ்டியை என்ன பண்ணியோ அதே தான் வேதம், வேதம் மாறாது, அதே பார்த்து பண்ணுங்க. யதா பூர்வ மகற்பயன் அப்படியே பண்றாரு பிரம்மா, வர பிரம்மா அப்படியே பண்ணுவான், வேதம் தான் பிரமாணம். அப்பேற்பட்ட சிற்பி பகவானே சித்தி பண்ணுவார், சித்தி போட்டுனர், வரணும் தீசினர், தேவியை பெருசா இருக்கிறார், வர்ணமா இருக்கிறார், அழகா சிருஷ்டி பண்றார். அப்பேற்பட்ட சிற்பி தயாதேவி சிற்பி, சிற்பியை சிற்பிக்கு உதவுறாள். சிற்பி சிற்ப சிற்பத்தை செதுக்கிறவன் சிற்பின்னு சொன்னோம். சிற்பத்தை எதுவும் செதுக்க முடியாது. தாயார் பிம்பம், பெருமாள் பிம்பம், சங்கரக்கிராதி பிம்பங்கள், ஆச்சார பிம்பங்கள்லாம் ஓடனா ஒரு ஸ்கெட்சி போடணும். சாஸ்திரத்தை என்ன சொல்றதோ அவன் ரூபங்கள் அல்ல அவனுடைய திறமைகள் வர்ணங்கள் எல்லாம் தியானம் பண்ணிக்கிறான். எந்த சிற்பியும் ஸ்கெட்சர் அந்த ஸ்கெட்ச் போட எழுத மாட்டான். அதுக்கு அவசியமாக இந்த டிராயிங் தெரிஞ்சுக்கணும், அதனால வர்ணம் போட தெரிஞ்சுக்கணும், வர்ண கலப்பு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன என்ன கலர் போன தெரிஞ்சுக்கணும். அப்போதான் சிற்பி அது வேணாலும் சிற்பத்தையே வருவான். அந்த மந்த ஸ்பீதெல்லாம் வர்றான், சிரிப்பு முகமாக இருக்கான், வர்ணம் வரதிமா இருக்கான். இந்த சிலை அழகா நம்ம பார்க்கிறோம், சிரிக்கிற மாதிரி ஒரு சிலைகள். அதனால அப்பேற்பட்டு அழகா வடிக்கிறானோ சிஷ்டி சிஷ்டிகளாம் செய்யறது அழகான இந்த சித்த வரையறி செய்கிறவன் பகவான். சித்திரமா இருக்கவோ திருஷ்டா இருக்கவோ கலவரா இருக்கவோ தயாதேவி. அப்போ இப்பேற்பட்ட சிற்பி தான் எனக்கு வேணும். யாதாபி சொன்ன மாதிரி தேசியம் அனுபவிக்கிற இது முக்து கோபாலம் செய்தல அப்படியே என் புத்தியில பகவான் சித்தி இருந்தேன், சிந்தனை பண்ணிட்டே இருந்தேன். எத்தனையோ மூர்த்திகள் எனக்கு ஒரு சிற்பி வடிக்கிறது தெரியுதுங்க, ஒரு சிற்பி வடிச்சு என் முகலில ஏற்றலாம் தெரியுது. சரி முக்த சிகண்ட மண்டனா அந்த ஹிருதயத்துல என்னுடைய ஹிருதயத்தை வரையலாம். பெருமாள் தன்னை வரல நாள்லையோ என்னுடைய இதயத்து பக்தரான இதயத்தை ஒரு சிற்பி வரையறான்னு தெரியுது எனக்கு. எப்படின்னார் அழகான பின்னல் போட்டு முடிச்ச முடிச்சு அதில் மயில் தோகை சொருகியிருக்கா, அப்ப எப்படி கிருஷ்ண முகம் தெரியுது. அப்படி ஒருத்தன் எழுதி காமிக்கிறான் எனக்கு இதயத்தை. ஏன யாரோ ஒத்தனாலே கஹா கேன ஏன ஒப்பற்றவனாலே அர்த்தம். யாரு பெருமாள் தான் இந்த சித்திரம் எழுத முடியும்ட்டார். ஒப்பற்றவனா பெருமை விருந்த ஒருவனாலே ஹிருதயத்தை எழுத வைக்கிற இந்த சித்தியாலே ஹிருதயத்தில் இந்த கிருஷ்ணனுடைய சித்திரம் வரையப்பட்டது. யார் தான் பார்த்தா யார் வேணா மைத்தோ வச்சுக்கலாம். கிருஷ்ணன்றார் எப்படின்றார், மதநாதுர வல்லவான் கோபியர் கொஞ்சம் கண்ணன், கோபியர் கொஞ்சம் கண்ணனாக அப்படி மயத்தோ வச்சிருக்கான கிருஷ்ணன். மதனாம் போது அவன் கோபிகளுக்கு தாமர மாதிரி இருக்கான், அவையே பார்த்துருக்கா கோபிகள். அதனால யுவாக்களோ யுவா அவ தாமரைனா தாமரை மலர்கள் சூரியனாலே, கோபிகள் தாமரைகள் மலர் செய்கிறது கிருஷ்ணன் என்ற சூரியன். அதனால இதே மாதிரி ஆச்சாரியா சித்திரமான விசித்திரமான வியாக்கியானங்கள் எழுதி தீர்மானம் பண்ணி நம்ம உபதேசம் பண்றோம். பிராப்தியே தொத்பாம்பதன் ஒன்ன அடையத்துக்கு ஒரு திருவடி தவிர வேற வைகுண்டியில் ராமாயணம் சொல்றார். யாமர பிரபதி சொன்னார்கள் சொல்றல, எதிபதி யாமர பிரபதி அவெல்லாம் என்ன பண்றா உபதேசம் பண்றா. ராமாயணம் சொல்றார் சொப்பிராப்தையே பெருமாளை ஒன்னே அடைவதற்கு உபதேசம் பண்றார் ராமாயணம். பாதாம் வைகுண்ட கதி இல்லை பாதாம்பய பிரபத்தே உடைய ரெண்டு திருவிழித்தாவுடைய சரணாகி பண்றது தவிர அந்நது வேற உபாயம் எத்தனை ஜென்மம் எத்தனை கோடி ஜென்மம் அடித்தாலும் கல்பகோடி சகஸ்திரேனாதி பக்தி யோகம் பண்ணுறது ஆரம்பிப்பான். தனக்கு தான் ஞானம் இருக்குன்னு பூர்ண ஞானங்களாக விழுந்துருவான். அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் எத்தனை ஜென்மம் எடுக்குது வேண்டாம், நமக்கு ஞானமே கிடையாது, சரணாகி பண்ணிவிடலாம் சொல்லுகளுக்கு ஏற்ற வழி. கல்பகோடி சகஸ்திரேனாதி சாதனம் அஸ்தீதி பன்வாகும் வேற சாதனம் கிடையாது. என்ன சாதனம் சத்கதது சர்வபாவேன எம்பெருமானியை நினைச்சு சரணம் உபதேசி சரணாய் பண்ணிடாங்க. அதனால இதெல்லாம் சொல்றது யாரு, ஏதிபதி யாமன பிரபதி அப்படி ஒரு அவாளா உபதேசம் பண்ண அந்த சித்திரமான சித்திரம் எழுதுறவா
தெய்வோதயமான தோழிகள். எப்படி தேசிகன் யாதவாட்டி இத்தியாதிகள் கோபால மாதிரி சிற்பி எழுதுறான், சிற்பியாக அவன் உதவது தோழிகை பெஷு, அதான் தயை வர்ணங்கள் தோழிகை. இப்படி அழகாக இந்த ஸ்லோகத்தை தயாதேவி வடிவத்தை முடித்தார். அதாவது தொதுதய தூளிகாவிரமுனாவிஷயிலயுகிரசிர சிற்பினைவ பரிகல்பித சித்திரதியா யதிபதி யாகுன பிரபதயா பிரயந்தி தயே ஜெகதி ஹிதம் வலி பரண்யாசனாது அதிகம். பரண்யாசனால் வேற ஒன்றும் இல்லை. தயாதேவி இதுக்கு உபகாரம் பண்ணுறாரு. இந்த ஸ்லோகம் முடித்தார். அடுத்த 60வது ஸ்லோகம் முதல் பாகத்தை கழிச்சி 108 சொன்ன போது 60வது ஸ்லோகம் 60வது ஸ்லோகமாக மகிதே 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 மகித
எப்படிப்பட்டவர்கள், ரொம்ப மிருதுவான ஹிருதயம் உள்ளவர். அவர்தானே மற்றவர்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்க முடியும், கடினஹதையான சேர்த்துக்க முடியுமா? பகவான் சில சமயத்துல எப்போவாது கடினமா இருப்பான். அப்போ இவர் அப்படி கிடையாது, எப்பவும் தெரியும் அனுகிரகம், அனுகிரகம் பண்றதுதான் தெரியும் தாயாருக்கு. அதே மாதிரி தயாதேவி அப்படின்னு தாயாருடைய அம்சம் தானே, மருமிகளையே மிருதுமான ஹிருதயம் உடையவள். சாஸ்திரத்திற்கான சாதுக்கள் அவரை வளர்க்கிற அவதான் ஆச்சாரியார் வளர்த்துக்கு வளர்க்கிற காரணம் பகவான் கிட்டே ஆரம்பிச்சு சீரமாக சீராயிரமாக முடிக்கிறவர்கள் குரு பரம்பரை. முதலாச்சாரியன் ஸ்ரீதரன் பெருமாள் விஷ்ணுவே சொல்லல, ஸ்ரீதரன் ஆச்சாரியன் லட்சுமியோட இருக்கான். அடுத்த ஆச்சாரி சீயினமாக பிராட்டி, அப்புறம் விஸ்வக்கரையில நம்ம வரிசையா வருது. இந்த ஆச்சாரிய பரம்பரை ஏற்பட்டு நினைச்சவளும் தயாதேவியம், இல்லைன்னா பெருமாள் இந்த ஆச்சாரியத்தை கொடுக்க மாட்டான். எத்தனை சமுதாயம் பிரம்மா இத்தனை எல்லாம் வசித்து வருவான். இந்த அழகான சிஷ்ய பரம்பரை வரணும் தயாதேவி நினைக்கிறான். என சாதுக்கள்லாம் ஒதுக்கணும். முதிக்கா எப்படி விடுவா? முதிச காமகிதே, காமத்தை வென்றவர்கள், இந்திரியங்களை வென்றவர்கள் இந்தியவை இந்த தயாதேவி விதாத்ம குரே பரம் அதை ஏற்றுகிறாள். அவள் எம்பெருமான திருத்துறேன், ஞாபகப்படுத்துறேன், நீங்க சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு ஆச்சாரியார்கள் சொல்ற பெருமாளியனுக்கு சொல்றாள். இங்க வந்தா விஷகேரி சார்வம் அறியிறேன் பெருமானைக்கு வர்த்த பார்த்தால் கூட வந்துட்டான். சுவாமி புஷ்கர நீதி வைகுண்ட விரக்காய வைகுண்ட மாண்டா வந்துட்டான். சித்திரம் எதிர மொழியோ அதுதான் வந்தா கூடிய வந்துட்டான். எங்க வந்தா திருமலையில வந்தான். யார் அவன் சார்வமான் அத்தனை லோகத்துக்கும் விஸ்வம் விஸ்வலோகநாசனானவன் திருமணிக்கு வந்துட்டான். சாரூபநாதனும் விஷயநாசனாக வந்தான். அவருக்கு வேண்டியவளாக பத்தினியாக பிரிய பூதியாக தயாதேவி வந்துட்டான். எப்படி இருக்க ஒரே மங்களமே நிறைந்தவள் பாவுக்க பவுக்க நிதே மங்களமா விளங்குறவள். மங்களம் மட்டும் இல்லை, மங்களமும் இருக்கு, மது இனிமையும் இருக்கு. மதுரே மங்களம் இருக்கணும், இனிமை இருக்கணும். ஒன்றில் மங்களம் இருக்கு, இனிமை இருக்காது. சரில இனிமை இருக்கும், மங்களம் இருக்காது. என்ன பிரயோஜனம்? ரெண்டும் சேர்ந்தவள் அவள் எல்லாராலும் கொண்டாடப்படுறவள் மகிழ்ச்சி. அவள் என்ன கேட்கிறார் தேசிகன், இவ்வளவு கொண்ட பெருமகள் தயாதேவியே எங்கிட்ட அவித்யா இந்த பாவங்கள் நிறைய இருக்கு. பவ மூலஹரம் அது இன்னைக்கு தானா, அது வேறு விட்டுட்டே போகுது. பெரிய வேர் தோண்ட தோண்ட அறக்க விட முடியாது. சில பெரிய மரங்களுக்கு மரம் அவ்வளோ வேரும் கீழே இருக்கும். இப்படிதான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் பாவங்களை. மூலத்தை அரைச்சா தானே வாழால் அர்த்தம் போகாது, அப்படி வேறு முளைக்கும். எப்ப போகணும்? நதிக்கையில வரத்த ஒரு பெரிய வெள்ளம் வரும், லோகத்தையும் அழிக்கிற வெள்ளம் மரத்துக்கெல்லாம் அழிச்சுட்டு போடும். அவர் வேறு எங்கே மரமே போய் வேறு வேறோடு அழிச்சுட்டு போடும். அந்த மாதிரி என் பாபங்களை நீ வேறோடு அழிச்சுட்டு போகணும் தெய்வம் பார்த்து கேட்கறாரு. ஸ்லோகத்துல அழகான ஸ்லோகம் அறதாவது ஸ்லோகம், கிருபாரூபமாக ஆச்சாரியார் உண்டாக்குறார். வாங்குவதற்கு வந்தார் ஆச்சாரியாரா உண்டிருக்கிற தயாதேவி தான் சொன்னார். அப்படிப்பட்டவள் சகல புவன
பிரார்த்தனா காமதேவனும் தயாதேவி ஸ்ரீதர் ஸ்ரீசூக்தர் லட்சுமி தேவி பிரார்த்தனை பண்ற சுவாமி புஷ்கரணி தீர்த்தே அப்படிப்பட்டவள். இங்கு தயாதேவியா வந்து பாபத்தை போக்க வெள்ளம் மாதிரி முதித காமகிட்டு காமங்கள்லாம் ஒழிக்கிறாள். மகிட்டு பெருமை உள்ளவள், அப்பேற்பட்டவள். ஆச்சாரியார் சொல்லி கொடுத்து அவ மூலமா கருத்து ஏற்றுறாள் போகுமா சாஸ்திரம் சொல்லிட்டு தத் விஜயானார்த்தம் மோட்சமாக்கியத்தை தெரிஞ்சுக்கணும்னா சஹா குருமே வாவிகச்சே முதல்ல குரு தான் போகணும். பெருமாள் நேர உபதேசம் பண்ண கேர் கேட்கறா எத்தனை அவதாரம் எடுத்தா எத்தனை பேர் கருத்து ஏறினான் ஆச்சாரியார் அவதாரம் எடுத்தா எல்லாம் கேட்கறான் கருத்து ஏறுவாள். அதனால நான் எங்கிட்ட என்ன இருக்கு பாபங்கள் தான் இருக்கு. ஆளுநர் வந்தா சொன்னாலும் தர்மனிஷ்டோ சரி ஆளுநர் வந்தாலே சொல்ற நமக்காக சொல்றாரு எனக்கு தர்மத்துல இஷ்டம் இல்லை தர்மனிஷ்டியா இல்லை நான் ஆச்சரணம் பண்றதில்லை அதாத்ம வேதி ஆத்மான் இல்லை வேதங்கள் தெரியல வேதாந்தம் தெரிஞ்சுக்கல சார் பக்திமானி உங்ககிட்ட பக்தி உபாசனை பண்ணல பிரபுத்தி கூட பண்ணாரு இப்ப சரணாரில் இருந்து. அதனால இப்ப தெரிஞ்சுட்டேன் என்ன பண்ண வேற கதி கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோணும் எங்கிட்ட இவ்வளவும் கிடையாது நான் பண்ண முடியுமா உபாசனை அகிஞ்சனா கொஞ்ச சக்தி கூட கிடையாது ஞானம் சக்தி துணி கூட கிடையாது கிஞ்சது அகிஞ்சது அகிஞ்சனா சரி வேற கதி கிடையாது யாரு யாருகிட்ட போறது ஒன்னு தவிர வேற யாரு கதி. ஆனா நின்ன கதிகி சரண்யா நீதான் சரணாகதி கொடுக்கிறவன். அதனால உன்னுடைய பாத மூலம் அதை வந்தா உன்னுடைய திருவடி மூலத்தை நான் சேவிக்கிறேன் பாத மூலம் திருவடி வேர் இங்க மரம்ன்ற பாபம்ன்ற வேர் பெருமாளி வேறான திருவடி சேவைச்சா பாபமான வேர் தானாக இருந்துவிடும். அதனால எப்படிப்பட்ட அடியாக்கு என்னை ஆட்படுத்த விரும்புகிறார் மதுரன்னு மதுரே தெய்வம் சொல்றார். இனிமையானவள்னா எது இனிமை பெருமாள் இனிமையானவன் சுத்தமானவன் திருப்பானாவ சொல்ற அவன்தான் ஆதிபிரான். ஆதிபிரான் எப்ப இனிமையாரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமரன் அவன் பரம் சரணம் பவித்திரன்னு சொல்றவன் பவித்திரவந்தகா சொல்றவன் பவித்திரன்னு சொல்றவன் எப்ப பவித்திரமான தெரியுமா பாகவதாருக்கிட்ட என்னை கொண்டு சேர்க்கணும் இல்லையோ பாகவதாருக்கு நான் அடிமையா இருக்கேன் அப்பதான் அவன் என்ன பண்ணவன் யாரு பகவான் ஆதி அவன் தான் விமரன்ற அது அது வரைக்கும் பண்ணக்கூடியது இங்க தயாதேவி பண்றாள். அதனாலே தயாதேவி லக்ஷ்மி அம்சம் கோதாவரி தேசிய அனுபவிக்கிறாரோ சாட்சா க்ஷமாம் ஆண்டாள் யாரு க்ஷமாதேவி கருணையா கருணை இருக்கிறதுனால இது எல்லா இந்த கருணையாரும் எல்லாரும் செய்யணும். கமலாமி வாணியாம் கமலவாசினியான ஸ்ரீ பிராட்டி பெரிய பிராட்டியார் அதே மாதிரி பூ பிராட்டியார் நீலா பிராட்டியார் இவ அவதார அவளுடைய ஸ்தனபாகு இவன் பட்டர் சொன்ன மாதிரி பிராட்டுடைய அங்கங்கள் தான். அதே மாதிரி தயை பிரிஞ்சு வந்து சீனிவாசன் கிட்ட ஓட்டி விட்டார். அதனாலே லட்சுமி அசகிருஜிகேத லட்சுமி இல்லாம எந்த சாஸ்திரமும் இல்லை. ஸ்ரீ ஆச்சாரிய பரம்பரை என்ன சொன்னேன் ஸ்ரீஐ நமஹா அதுக்கு மேல விஷ்ணுவே நமஹா இல்ல ஸ்ரீஐ நமஹா ஸ்ரீதராய நமஹான்னு முடிக்கிறோம் ஆச்சாரிய பரம்பரையில. அதனாலே லட்சுமி இல்லாம எங்கும் கிடையாது. லட்சுமி அசகிருஷிகேதா சாஸ்திரம் சொல்லுது ரிஷிகேசன் இந்து நீங்களை அடக்கி நம்ம வசப்பத்தை கொண்டு வரானே அவன் போதப்படுறான் வேதங்கள்ல பெருமாள் ஓதப்படுறான் எப்படி காப்பாற்றுறவன் பெருமாள் வேதம் என்ன சொல்லிது காப்பாற்றுறவன் சொல்லிது எல்லா சித்தாந்தம் தான் விஷ்ணு காப்பாற்றுறவன். அப்போ சர்வ சித்தாந்தம் சொல்லிட்டு வேதாந்தே அபிஜயனர் எல்லாரும் நாட்டமில்லாத மோட்சத்தையே விரும்புற உபாசனம் பண்ற உபசத்துக்கள் வேதாந்தங்கள் அங்க ஊர் லட்சுமி பத்தாங்க சொல்றது மத்தியே பரமாத்மா சிக மத்தியில் பரமாத்மா இருக்கான் இந்த அக்னிசிகை லட்சுமியாக சொல்லுவார்கள். ஏன்னா வேதாந்தங்களையும் லட்சுமியோடு சேர்ந்தா சொல்ல போறான் விஷ்ணு லட்சுமியாச ரிஷிகேஷா எப்பேற்பட்ட லட்சுமி தேவியா பெருமாளை தேவி பிரகாசிப்பவள் எப்பேற்பட்டவள் காலண்ய ரூபையாது தேவையோடு சேர்ந்தவள் அந்த லட்சுமி பிராட்டி அந்த தயையை பிரித்து வந்து இங்க விஷயமாக இருக்கா. அதனால அவ அப்பேற்பட்ட உயர்ந்த கருணை உள்ளவள் ஸ்ரீகின் அவளுக்கு ஆறு அர்த்தம் சொல்லிருக்கா ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். அதுல முக்கியமான அர்த்தம் சிடும்போது நீலான் தோஷம் பெருமாள் சேர்த்துக்கிறான் பார்க்கான் பிராட்டி பார்க்கா இவன் தோஷமா இருக்கானே சேர்த்துக்க மாட்டேன் பகவான் முதல்ல இவன் தோஷத்தை போக்கலாம் பண்றவன் யாரு பிராட்டி எவ்வளவு கருணை பாருங்க தயினாலே சிடாதி நீலான் தோஷான் அப்படி பண்ணி மோட்சத்தை தானே தரலாம் சர்வசேஷன் பேர் வச்சிருக்கான் சரி அவங்க அந்த அந்த வேஷத்தை அவங்க குத்துடலாம். ஆத்ம வித்யா தேவித்வம் விஷயமா சொல்றது ஞானம் உபநிஷத் ஞானத்தை பெருமாள் பிராட்டி தான் தரா விமுக்தி பலதா அதன் மூலமா மோட்சம் வந்து இவதான் தரா விமுக்தி ஆகிற பலத்தை தரான் மோட்சம் வந்து பலத்தை எடுத்துக் கொடுத்தா பெருமாள் நீ கொடுக்கும் கையாளுன்றான்.
ஒன்றியான குழுதான் மோட்சங்கிறது சக்தி உண்டு. முமுக்ஷூணாம் கடகதையா அந்த படம் என்ன, சேர்த்துக்க மாட்டேன் தொம்மை கம்மி ஓடி போறான் இவனை சேர்த்துக்க வச்சு, இவனை சேர்த்துக்கோ யாரும் தப்பு பண்ணல அதனால சேர்த்துக்கோ சொல்ற. அப்பேற்பட்ட பாபி பாபி மோதத்தை அழுக்கிறான் இவன். பவமூல கரவு பவுக்கு நிதி, அது மட்டும் மங்களமானவள். எப்படி லட்சுமி பிராட்டர் மங்களமானவோ அவள் அம்சமான இவளும் பவுக்கு நிதி. கல்யாணம் அழிக்கிற நிதினு பிராட்டியை பற்றி தேசி சொல்லும்போது கல்யாண குணங்களுக்கெல்லாம் குறைய அழிய அழியாத நிதி அவள். காரோண்ய செய்வான் கருணைக்கு ஒரு அளவு இருக்கும், அது எல்லை இருக்கும், எல்லைக்கு கருணை இல்லைன்னா அதுக்கு மேலே இல்லை அவ்வளவு கருணை உள்ளவன். காரோண்ய சீமா நித்யாமோதம் எப்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடியவள் இருக்கவள் நிகம வைத்ததா. வேதாந்தங்களாலே கொண்டாடப்படுறவள், வேதாந்தங்கள் பூவ தலை சாத்திருக்கவள், அப்ப வேதாந்தங்களை அவள் தலையில வாங்குறவர்கள் அப்படின்னு அர்த்தம். மன ஆதீத பிரதிபவாம் ஸ்ரீ சொல்வ அப்படிப்பட்ட தெய்வ அம்சம் பிராட்டி அளவிட முடியாது. மான ஆதீத அது என்ன ஆச்சாரியா சொல்ற, நாலும் மாத வியத்தையா உன்னுடைய பெருமை ஒன்னாலே உனக்கு தெரியாதுன்ற லட்சுமி சொல்ற போது, பெருமாள் சொல்ல போது உன்னுடைய பெருமை ஒன்னாருக்கு உனக்கே தெரியாது பிராட்டிக்கும் தெரியாது அப்படியே சொல்றா. மான ஆதீத பிரதிபவாம் பெருமை அளந்தே சொல்ல முடியாதான் பிராட்டிக்கு தெய்வம் இருக்கிறதுனாலே. ஏன்னா அவகிட்ட மங்களம் மங்களானான் இங்க பவுகனிதேன்னு மங்களம் சொல்ற அப்படிப்பட்ட சிரிப்பு சிரிப்போட சித்திரா அழகு. பிராட்டி எங்கேயும் சித்திருந்தார்கள் பார், சேதிக்கும் போய் சரி இப்ப சேதிக்கிறார் சரணாய பண்ணியாச்சு. பிராட்டி என்ற பெருமான சரணாய பண்ணி நிற்கிறார், சிரிக்கிற மாதிரி முகம் தெரியுது அவர் தேசிகரை. ஏன் தெய்வமா சிரிக்க தெரிஞ்சு போச்சுன்ற தேசிகம் கிந்தே பூஜா பிரியமிதிகளன் நீ சிரிக்கிற முறை என்ன ஏன் தெரியுமா பாக்குற, எவ்வளவோ பாவத்தான் நீக்கின சொல்லலாம் வேண்டானே, மோட்சத்தை கொடுத்தேன் ஞானத்தை கொடுத்தேன் மோட்சத்தை கொடுத்தேன் கைகேறதுக்கு வாங்க சத்தமா காத்துட்டு இருக்கேன் இன்னும் என்ன வேணும் அப்படி சிரிக்கிறியா, இன்னுமே குடிச்சு வேண்டிய ஒண்ணுமே இல்லையே அப்படி சிரிக்கிறா. அதனால சிரிக்க சிரிப்பை சிரிக்கிறான் சிரிப்போது இப்படிதான் தெரியுது, எதுக்கு தான் சிரிக்கிறான்னு தெரியுது. அதனால ஆச்சாரியாலும் தயா உடையவாள் எப்படி தையோ அதே மாதிரி ஆச்சாரியா ரெண்டு பேரும் தைய உடையவாள். நிரவதி தயா திவ்யோ தரங்கு நிறங்குஷி நேமிதிய சிஷ்யான் சிக்ஷா கிரமைகி ஆச்சாரியமா குரோஹோ சொல்றார். நிரவதி தயா திவ்யோஹோ துரங்கு தரங்கு நிறங்குஷி எல்லையில்லாத தைய ஆச்சாரியாளுக்கு தைய மாதிரி அங்கே அலையாலையின மூழ்கடி சொன்னாலே வேரோட மரத்தை அடிச்சுட்டு போகணுமே, திவ்யமான அலை உள்ள கருணை ஆச்சாரியாளுக்கு தடுக்க முடியாது. சிஷ்யனை நியமிக்கிறார், சிக்ஷை பண்றார், கல்யாண குணங்களாலே அவர் திருத்துறார். அபிசரம குரு ராஜ்ய அது மட்டும் இல்ல ஆதிகுரு சரம குரு, அதுக்கு மேல யாரும் இல்லைன்னா ஆதிகுரு பெருமாள் தான். அச்சரம குருவோ ஆக்யா பாரம்பரி பெருமாள் என்ன ஆக்யை சொல்றானோ வேத ஸ்மிருதிகள் அதை அப்படியே பரிபாலிச்சு நடக்கிறார் ஆச்சாரியார். பரவானசோ நபரமிகத்தானு தர்லக்ஷேன ஸ்வயமபி அபிலக்ஷதி இப்படி பண்ணி சிஷ்யாலிங்கா பார்க்கலாம் சாஸ்திரங்களிங்கா பார்க்கலாம் பகவானையும் சரிக்கு சந்தோஷப்படுத்தலாம். தானும் நிர்பரனான ஆச்சாரியன் இவ்வளவு கருணை பண்ணும் ஆச்சாரியன் ரொம்ப விசேஷமாக இருப்பான். அப்பேற்பட்ட வினய தீர்ப்புன்னா பிராட்டி தை லக்ஷ்மியுடைய கடாட்சம் லக்ஷ்மியுடைய அம்சம் நம்முடைய வினய தீர்ந்தா தான் பெருமாள் கிட்ட போக முடியும். வாரி மாறாத பூமேல் இருப்பான்னர் நம்மாழ்வார். அவர் சொல்ற போது மாறி மாற நம்மாழ்வார் சொல்ற மாறி மாறாத தன்னம் தன்னம் தன் அம்மலை வேங்கடத்தன் அலை வாரி மாறாத பைம்புள் புருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்ல ஆயிரத்தி பத்துள் வேரி மாறாத பூமகள் இருப்பேன் வினை சீர்த்தமே. இப்படி அழகாக தயாதேவி இருக்காளே திருவேங்கடன் தயாதேவி. அது திருவேங்கடத்தை பத்தி தான் நம்மாழ்வார் பாசனம் பண்றார். வேரி மாறாத தாமரை திருமார்பு திருமார்பு தாமரை அதில் தயாதேவி எங்க இருக்கார், மாறி மாறாத தன் அம்மலை எப்பேற்பட்ட மலை இது எப்பவும் சதா மழை பெஞ்சதே இருக்கும். அங்கு பேர் பெருமாள் பேசி சில்லு இருக்கு நான் சொன்ன இடத்தை செலக்ட் பண்ணலாம் சித்திரை மதி திரும்பி அப்பேற்பட்ட சில்லு இருக்கக்கூடிய திருமலை வேன் கட்டம் பாபத்தை தான் வேன் கட்டம் பாபத்திலாம் போக்கக்கூடிய சுத்தமான இடம் பார்த்தான் தன் அண்ணலை வேங்கடத்து அண்ணலை வேங்கட சுவாமி அண்ணன சுவாமி பெருமாள் சுவாமி பொறுத்தவரையும் வராக சுவாமி இடத்துல வந்தான்
இவனே சுவாமி தான், அந்த வந்த சுவாமியை சேவிட்டான், எவ்வளவு வாங்கிட்டான், வேங்கிடத்தன் அலை யார் சேவித்தான். அங்கே அவன் எப்படி மழை குறையாதுகளோ அதே மாதிரி எங்க ஆழ்வார்த்தனையும் மழை எப்போ சிறுந்து மழை பெய்ஞ்சுட்டு வாரி மாறாத பயிர் பொழில், அதனால மழை குறைவதா நிலம் பெய்ஞ்சிருக்கிறதுனால ஆழ்வார்த்தனை சோதயம் பச்சை பச்சையே இருக்குது. அங்க இருந்து அவதரித்த நானே காரியமாறன் சடகோபன் ஆயிரம் பாட்டு திருவாமலை பாடு, அதுல இந்த பத்து விசேஷம். இந்த பத்து அதுல இருந்து வர என்ன பலன், ஏறி மாறாத பூமே இருப்பாள் வினை தீர்க்குமே பாவங்கள்லாம் போக்குவன். பெருமாளை பத்தி சொல்லி கடைசியில் பலர் சொல்லிப்பாங்க, இந்த பத்து அகந்திப்புவாள் பாவங்களை போக்குவாள் யாரு, ஏறி மாறாத வாசனையே மாறாத பூ தாவர வாசனை. அப்படிப்பட்ட லக்ஷ்மியானவர் தயாதேவியா அம்சமாக இருக்கவர் இனி தீர்க்குமே. அதனால அனன்யசாத்தியை சுவாபீஷ்டே அனன்யசா சரணாகதி உபதேசம் பண்ண பெருமாள் அல்லது பிராட்டி வர உபதேசம் பண்ற ஆச்சாரியர் அந்த பாவத்தை உபதேசம் பண்ணார். பரதமுனி சொன்னாலே அவர் மாதிரி நாட்டு சாஸ்திர சொன்னவன நாட்டு சாஸ்திரங்களை எழுதினார். பரதநாட்டியம் இன்னைக்கு சொல்றோம், அந்த நாட்டியம் தெரிஞ்சுக்கணும்னா பாவம் ராகம் தாளம் மூணு போகணும். பாவம் முக்கியம், ராகமும் தெரிஞ்சுக்கணும், தாளத்துக்கு ஒத்து போகணும். பரத மூணு சொன்னாலும் பரத அந்த அனன்யசாத்திய சொல்ல போது எத்தனையோ அழுகை துக்கம் அவரது சகலுக்கும் பாவம் காண்டி கொடுத்துருக்காரு. பரதமுனி இப்படிதான் நீங்க நடனம் ஆடணும், இப்படிதான் மூஞ்சி வச்சுக்கணும், அப்படி போட்டு சரணாகதி படிச்சே வச்ச என்ன சொன்னார், சரணாகதி நீ தான் கதி விழும்போது அனன்யசாத்திய வேகவனும் கதி இல்லை எதுவும் வழிக்கு தெரியலையேன்னு கையை மூஞ்சிதான் வச்சுக்கணும் சுவாபிச்சு. ஆனா எனக்கு என்ன வசந்த பலன் ஓடும், ஆனா எங்கிட்ட சக்தி கிடையாது சாதனம் கிடையாது அதையும் காணிக்கணும். சமசாம் வசீகரத்துவம் இப்படி ஒன்னு வசீகரிக்கிறேன்னு காமிக்கிறத அந்த வசீகரணத்தை காமிக்கிற பாவத்தை அந்த பரதகிருஷ்ணன் அந்த வசீகரணம் சரணாகதி. ஒன்னும் இல்லாதவர்கள் தானே, என்ன வசீகரணம், தத் கஜ வசீகரணம் தத் சரணாகதியே பெருமாள் ஒன்னும் சொல்லி விலைக்கு வாங்க முடியுமா, தபசார விலைக்கு முடியுமா, தபசா அத்தியந்தா செய்ய முடியுமா, உபவாசகத்தை அவன் ஜெயிக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. சரணாகதி பண்ணிட்டான் ஒரு தொப்பர் விழுந்துருவான், நம்மளை அடிக்கதான வரான் அவன். அஞ்சலி இயம் தவ நிகாஸ்து பெருமாள் எட்டு கையோடு ஆயுதம் பரிசுலாம் வந்துடுறான், தக்க சரணாலயம் பண்ணுறான், கை கூப்பிடுறான். கை கூப்பிட்டு ஒரு அஸ்தம், இந்த அஸ்தத்துக்கு இணையே கிடையாதான், கை கூப்பிட்டுனா எல்லா அது பார்த்தான் பகவான், இது பெரிய அஸ்தமா இருக்கு, இது ஜெயிக்க முடியாது எல்லா அஸ்தத்தையும் கீழே போட்டான் தேசிய அனுபவம். அப்படிப்பட்ட இத்தம் விஜயந்தியாக அழகாக சொல்ற போது இந்த யாதவாக்கியில் இருந்த சொன்னோ எப்படி அந்த மாதிரி கிருஷ்ணன் வர்ணிச்சார, இத்தமம் விஜயந்தியாக பாவாக கிருபையை வர்ணிக்கிறார் இல்லையோ, அப்படி கிருஷ்ணன் வர்ணிக்கும் போது அந்த யாதவாக்கியத்தில் சொன்னார இவ்வளவு கிருபை சொல்லி அது இப்படிதான் பதம் போடுற தேசிகன் என்ன அழகு. யாதவாக்கிய அப்பை தீட்சை வியாக்கியானம், அவர் அத்வைத மதத்தை சேர்ந்தவர், சாமவேதி யாகங்கள்லாம் நிறைய பண்ணவர், மகாசாஸ்திரத்து பலவித சாஸ்திரங்கள் கத்துவர், அவர் அத்வைதி பெருமாள் அதே சமயத்தில் வரதன் கட்டி நாராயணன் பக்தி உள்ளவர் தான், தன்னுடைய புத்தி சக்தியெல்லாம் அவரே சொல்லுகிறார். நாராயணன் சிவனா கூட ஆக்கலாம் பார்த்தேன், அவர் எவ்வளவு வல்லமை உண்டு இருந்தாலும் அந்த ரெண்டு பதம் சேரணும், நாரம் ஆயினம் சேர்ந்த ரகாரம் வந்தால் நான் நாயாயிடும், ரெண்டு பதம் சேர்றதா இருக்கு, அதனால நான் வந்துருச்சு எப்படி நான் வந்ததோ இது ரெண்டு பதம் இருக்கணும். அப்போ பெருமாள் வேறே சொல்ல முடியாது, என்னால் சிவன் பகவான் சொல்ல முடியாது, அவரே வருத்தப்படுறார். அவ்வளவு வித்வானவர் யாதவாப்பு கிருஷ்ண சரித்திரம் எதுவுமே அவருக்கு ஏன் தோணிச்சு, விஜய் கிருஷ்ணதேவர வம்சத்தவர் ஒரு ராஜா அவன் வந்தான், சின்ன திம்ம ராஜான்னு பேரு, அவனுக்கு ஏதோ யாரோ ஊழியம் பண்ணான், யாதவாப்பு கிருஷ்ண சரித்திரத்தை எழுதி சொல்லுவேன் மகாகவி இருக்காரு அப்படி அவரை பிரார்த்தித்தான், அவருடைய ஆக்கியினாலே அவர் யாதவாப்பியம் அழகாக காவிய ரத்தத்தை தேசியம் பண்ண காலத்து வியாக்கியானம் பண்ண வந்தே பிருந்தாவதம் ஆரம்பிச்சு அங்கே சொல்ல போது இந்த தூளிகையா இந்த தூளிகையின் ஒரு பதத்தை தேசியம் அனுபவிச்சாரு அனுபவிச்சவன் இப்படி லோகத்தை செட்டி பண்ணாமே என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் தேசியம் எவ்வளவோ தத்துவமுத்தார்களாகவும் நியாயசெஞ்சானன் ஸ்ரீபாஷத்துக்கு அதிகாரம் தாராவளி எத்தனையோ உத்வேக சததோஷி ஊழல் கிரந்தங்கள் எழுதினவர் காவியங்கள் எழுதியிருக்கார், சங்கரப சூரிய உதயம் இப்படி பாதுகாசம் அதே மாதிரி இது இப்ப அனுபவிக்கிறவன் யாதவாபிசையும் எழுத்தார ஆஹா அனுபவிக்கிற அவர் தான் அது மகாவித்வான். அவர் சொல்ற என்ன என்ன யோஜனை பண்ணி பார்க்க சர்வத்திர பாவாக எத்தனை பாவம் இருக்கு தேசியமொழி சொல்றது அபா 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 சந்தி பதே பதே அவர் தான் அனுபவிக்கிறார் சர்வசாஸ்திரம் இருக்கு
ஒவ்வொரு பதத்தை அணிவிக்கும் போது ஒவ்வொரு அர்த்தங்கள் பல வித அர்த்தங்கள் பேசுகிறேன். அப்பா அப்பா பவே பதே பதே கவிதாத்திய சிம்மஸ்ய அவர் தாத்திய சிம்மம் சத்தியசாஸ்திரம் யாரும் வெல்ல முடியாது தேசிகனை. தாத்திய சிம்மம்னா கவி சிம்மம் அவர் யாரும் கவி பாட முடியாது. கவி இப்படி கவி தாக்கையினை சேர்ந்தது அழகா பண்றது காவியம் கவி சாமர்த்தியத்தாலே பண்றது இனிமையா இருக்கக்கூடியது நவரசங்கள் கூடியது. அப்ப லலித காவியம் லலித காவியம் வந்து சாதாரண கதை சொன்னா போறாதா? அதுல எவ்வளவு அர்த்தங்கள் பதே பதேன்னு கொண்டாடுற அப்படி உயர்ந்த கொண்டாடப்பட்ட அர்த்தத்தை கொண்டாட யாதராஜர்கள் இந்த தூளிகையை பத்தி சொல்ற இந்த அறுபதாம் ஸ்லோகத்தை முடிக்கிறோம். முருக விதையே இடையே மனித காமகிதே மகிதே விபூதேஷு தித விபூதே பூதே விததா மதுரே மதுரே விழகிரி சாரோதைதே மை தே மகத்தீம் பவகனிதே நிதேகி பிரமூல ஹராம் லஹரீம். இப்படி கிருபையான தயவனுடைய கிருபை வெள்ளத்தால் என்னை அழிச்சிட்டு போனோம். எனக்கு கடவுளே கணம் பிரார்த்திக ஸ்லோகம் இது அறுபதாம் ஸ்லோகம் முடிஞ்சது. இது முதல் பாகம் சொல்லுவான். நாளைக்கு அறுபத்தோராவது ஸ்லோகம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். கவிதா கிருஷ்ணன் நாயக்கல் வெங்கடேஷாய வேதாந்த குருவே நான் உபநியாசம் முடியுது. சந்தோஷம்.